Dear students, this video we are watching 10th Maths 5th chapter coordinate geometry exercise 5.4 sum number 2. See the question. Find the slope of the line which is parallel to y equal to 0.7x minus 11. The line ku parallel iruka line oda slope find out pannom. Adukaduthathu the line ku perpendicular iruka line oda slope find out pannom. Sari. ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பேரலல். அப்போது இந்த லைனோட ஸ்லோப் என்னவோ அதே தான் என்னது இதுக்கு பேரலாக இருக்க லைனோட ஸ்லோப். ஸோ டூ லைன் டூ ஸ்ட்ரைட் லைன் பேரலல் அப்படின்னா அதோடய ஸ்லோப் எப்படி இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இதை கரெக்டான ஃபார்மேட்டில் ரைட் பண்ணலாமா 0.7x இது எந்த பக்கம் கொண்டு வந்துடும் என்ன ஆகும் மைனஸ் ஒய் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன செஞ்சிட்டோம் இதை மட்டும் ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம். அப்போ ரைட் சைடில் என்ன எதுவுமே இருக்காது அப்போ 0 சரியா. அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 0.7x மைனஸ் ஒய் மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. இப்போது ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா m ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஏ பை பி. ஏன்றது என்னது மைனஸ் அப்படியே வந்துடும். ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன் என்ன இருக்குது 0.7 பை ஏ பி. பின்றது என்னது ஒய்யோட கோஎஃபிஷியன். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன் என்ன மைனஸ் 1. எது கேன்சல் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்லோப் என்ன 0.7. என்ன ரைட் பண்ணோம் தர்ஃபோர் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு ஒய் ஈக்குவல் டு 0.7x மைனஸ் 11 ஈஸ் 0.7. ரெண்டு பேரலல் அதனால் எது மாறாது ஸ்லோப்பும் மாறாது. அடுத்து செகண்ட் ஒன் வாட் இஸ் கிவன் செகண்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11. இது எப்படி மாற்றி ரைட் பண்ணிக்கலாம் கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு கொண்டு எக்ஸ் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா எம் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி ஏ பை பி. இப்போது மைனஸ் அப்படியே வந்துடும். ஏன்னா என்ன எக்ஸோட கோஎஃபிஷியன் எக்ஸோட கோஎஃபிஷியன் என்ன 1 பை இங்கே பி. பின்றது என்னது ஒய்யோட கோஎஃபிஷியன். இங்கே ஒயின்ற டேர்மே இல்லை அப்போ இங்கே வந்து 0. அப்போ இது வந்துருச்சு இப்படி வந்துருச்சுன்னா அப்போ இது என்னது இன்ஃபைனைட்ஸ் ஆர் அன்டிஃபைன்டு அன்டிஃபைன்டு. இப்போ நமக்கு என்ன வேணும் தேர்ஃபோர் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பர்பெண்டிகுலர் டு பர்பெண்டிகுலர் டு எதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ஈஸ் பர்பெண்டிகுலர். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு சைனை மாற்றணும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு சைனை மாற்றணும். அப்போ இங்கே வந்து இது அன்டிஃபைன் அன்டிஃபைன் என்ன 1/0. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுமா ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 0/1. ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா 0/1 இதை சைனை மாற்றணும். இங்கே என்ன இருக்குது மைனஸ் அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிருமா. இப்போ பாருங்கள் 0/1 0/1னா 0 0/1னா 0. அப்போது இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் இருக்க லைனோட ஸ்லோப் என்னது 0. ஓகேவா தட்ஸ் ஆல் திஸ் இஸ் த மோ